ஒன்று தேசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம், இந்த வார்த்தைகளை கனப்படுத்துகிறோம். வார்த்தைகள் ஒரு காலம் விருதாவாய் திரும்பாது, ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவை நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறது போல, மனிதன் ஒரு ஆவி மனிதன், அவனுக்கு ஆத்மா அல்லது மனது இருக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் சரீரம் என்கிறது கூட்டிற்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த மாம்ச சரீரத்தில் அல்ல, ஆவியிலே அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எங்கே வாசம் பண்ணுகிறார்? மனதில் அல்ல, சரத்தில் அல்ல, தேவ ஆவியானவர் மனிதன் ஆவிக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி மனிதனுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய வாழ்வு இருக்கிறது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆவி மனிதன் பல விதங்களிலே வளர்கிறான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பிரதானமாக தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்படுத்தல், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ளே டெபாசிட் பண்ணப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அவனுடைய ஆவி மனிதன் வளர்கிறான். உள்ளே இருக்கிற வளர்ச்சி வெளியே வாழ்வாக மலர் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவைத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, இந்த ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் நான் நிறையப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை குறித்தான் கர்த்தர் சொல்லும் போது, மனுஷன் 64 மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். எந்த மனிதன்? ஆவி மனிதன், மறுபடியும் பிறந்தவன். எதனாலே பிழைக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்படுத்தல் மூலமாக அவன் பிழைக்கிறான், வாழ்கிறான். உள்ளே வாழ்வு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு வெளியே வாழ்வு துளிர்க்கிறது சத்தியவேதம் சொல்கிறது. கல்வாரியிலே கர்த்தர் என்ன செய்தார், அடக்கத்தில் என்ன செய்தார், உயிர்த்தெழுதலில் என்ன செய்தார் என்பதை குறித்த சில ஞான வெளிப்படுத்தல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கல்வாரியிலே செய்து முடித்த அநேக காரியங்கள் நாம் பார்த்தோம். அதனால் நமக்கு வருகின்ற லாபம், போன வாரத்திலே ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், இந்த காலைவெளியில் மறுபடியும் நான் அதை தொடர விரும்புகிறேன். வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் நன்றாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. போன வாரத்தில் நாம் இதை பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாக அவதரித்து கல்வார்ச்சிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பு வரைக்கும் தேவாதி தேவன் ஆவியாயிருக்கிறவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், ஒரு ஆலயத்தின் மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே தம்மை அடைத்துக் கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பழையற்பாட்டிற்கு சாலமோன் தேவாலயத்திலே மூன்று பகுதியில் இருந்தது. ஒன்று பிரகாரம் அல்லது வெளியே இருக்கிற அந்த கோட்டு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கூடார் ரெண்டாக பிரிந்திருந்தது. முதல் பகுதிக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாவது பகுதிக்கு பேரு மகா பரிசுத்தலம். முதல் பகுதிக்கும் ரெண்டாவது பகுதிக்கும் மத்தியிலே ஒரு பெரிய திரை, 40 அகலம், 20 உயரம், 4 அங்குல அகலமான ஒரு திரை இருந்ததுன்னு சத்தியவேதம் சொல்கிறது. அந்த ரெண்டாம் பகுதியாக மகா பரிசுத்தலத்துக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே 10 கற்பனைகள் இருந்தது. அந்த பெட்டியினுடைய மூடிக்கு கிருபாசனம் என்று பெயர் என்று பொனவாதத்தில் வாசித்து காண்பித்தேன். பரலோகத்தின் தேவன் ஆவியாயிருக்கிறவர் எல்லா இடங்களிலும் ஒரு வாசமாயிருந்தாலும் கூட, மனிதனை சந்திப்பதற்காக இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே இருக்கிற அந்த கிருபை ஆசனத்தின் மேலே அவர் அமர்ந்திருந்தார் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்கிறது. மனிதனை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து அவருடைய பாவத்தை போக்கி நிவாரணத்தை கொடுத்து அவனுக்கு வாழ்வை கொடுப்பதற்கு தேவன் இந்த கோவிலில் உள்ள அந்த மகாபரிஸ்தலத்தை அவர் தெரிந்து கொண்டார் சத்தியவேதம் சொல்கிறது. அது பழையற்பாடு பூராவும் மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு எருசலேமை நோக்கி பார்த்தார்கள். ஏன்?
எருசலேமிலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆலயம், அந்த ஆலயத்திலே ஒரு மகாபரிஸ்தலம், அந்த மகாபரிஸ்தலத்திலே ஒரு கிருபாசனம், அந்த கிருபாசனத்திலே கர்த்தர் ரத்தம் தெளிக்கப்பட்ட கிருபாசனத்திலே. அதனால்தான் பழைய பாட்டி வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் அன்னைக்கு ஜபிக்கும் பொழுது பலகனைகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி, இது என்ன தெரியுமா, சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிறான். அங்கிருந்து ஜபிக்கும் பொழுது அவள் ஒவ்வொரு முறையும் எருசலேமுக்கு நேராக திரும்பி அவிதமாக ஜபித்தார்கள். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நாம வந்து எங்கேயும் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்றைக்கு எருசலேமிலே கிருபாசனத்திலே வீற்றிருந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசமாயிருக்கிறார். அலங்கரத்தை சோதரிப்போம். அந்த கிருபாசனத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. மகாபிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மிகுந்த பயபக்தியோடு அந்த திரைக்குள்ளே போய் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை 7 நேரம் அந்த இடத்துல தெளித்து மக்களுடைய பாவத்தை சுமந்து அங்கே உள்ளே போய் பாவ நிவாரணத்தை வாங்கிக் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுமந்தவனாய் வெளியே வந்தான். கர்த்தர் சொன்னார், அடிக்கடி இந்த சமூகத்துக்குள்ள வராத, செத்து போயிருவ. பொனவாத்தன வாசு காண்பித்தேன். ஆகவே வருடத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு மனிதன் ரத்தத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசித்தான். வேற யாரும் கர்த்தரை பார்க்க முடியாது. ராஜாக்கள் வெளியே நின்றார்கள். தாவீது ராஜா முதற்கொண்டு எல்லாம் வாசப்படியிலே காத்திருந்தார். அப்படிப்பட்ட மகத்தான ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படும் பொழுது அந்த தேவாலயத்திலே தொங்கிக் கொண்டு திரை என்ன செய்தது, கிழிந்தது எழுதப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல, சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ற நேரம் இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பிக்கப்பட்ட போது, கிழிக்கப்பட்ட போது உடனடியாக அந்த கிழிக்க முடியாத திரை மேலே இருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது எழுதப்படுகிறது. இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மறைந்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் கேருபீன்களும் இவ திறந்து கிடக்கிறது. தேவன் சொன்னார், இதுவரைக்கும் என்னையும் மனுக்குலத்தையும் பிரித்து வைத்திருந்தது மனுக்குலத்தினுடைய பாவமாகிய திரை. அந்த பாவத்தினுடைய குமாரனாய் இயேசுவின் மேலே சுமத்தி கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து தீர்ந்தாயிற்று. திரை கிழிந்தது. இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்ட மாத்திரத்திலே இனி மனிதனத்தின் நான் என்ன வந்து பிரித்து கொண்டு நான் இருக்க போறதில்லை. மனிதனுக்குள்ளே நான் வந்து என்ன செய்ய போறேன், வாசம் பண்ண போறேன். ஆகவே தேவன் அன்றைக்கு மகாபரிசுத்தத்துக்கு வந்து வெளியே வந்தார். இந்த வெளிப்படத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு கொடுக்கும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர் என்றும் தேவனுடைய ஆவியார் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா. பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:16. ஆகவே இன்றைக்கு இந்த காலத்திலே வாழுகிறவர்களுக்கு ஒரு பெரிய சுலாக்கி என்னன்னு சொன்னா, தேவனாய கர்த்தர் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. எங்க பார்த்தாலும் இவ்விதமா தான் அப்போஸ்தலனாய் போல் எழுதுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில்? இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி புண்ணியத்தினாலே எனக்கு உள்ளே இருக்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்ற குருந்து சபையார் பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறியீர்களா. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 1:3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா. தேவனுடைய ஆவி உங்களில் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் என்ன செய்ய எப்படி அறியாதிருக்கிறீர்களா? அருமையில் கவனியுங்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் 3 நிலைகளிலே இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டிற்கு பக்தர்களுக்கு 2 நிலைகளை உதவி செய்தார். புதிய பாட்டில் இருக்கிறவர்களுக்கு 3 விதங்களில் அவர் உதவி செய்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், முதலாவது மத்தியில் சுவிசேஷம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். God with us. தேவன் கூட இருக்கின்ற ஒரு நிலை. பாருங்கள், இதான் முதலாவது நிலை. பழைய பாட்டு பக்தர்கள் கூட இந்த சாக்கியம் இருந்தது, தேவன் அவர்களோட கூட இருந்தார். பழைய பாட்டு பக்தர்களோடைய தேவன் கூட இருப்பாரானால்
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்த புண்ணியத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகம் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே தேவன் கூட இருக்கிறார், வாசிக்கலாம். தேவன் கூட இருந்தா அந்த மனுஷன் எப்படி இருப்பான் ஒரு சில வசனங்கள் வாசிக்க காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், மத்தேயு சுவிசேஷம், சீக்கிரம், மத்தேயு 1:23. இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுனாருக்கு என்ன பேர்னா இம்மானுவேல்னு ஒரு பேர் இருக்குது. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம் சொன்னா தேவன் நம்மோடு இருக்கிறான் அர்த்தமாம். God with us for the ages of ages. சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 31:38 வாசிக்கிறேன். யாக்கோபு இங்க பேசுறான் பாருங்க லாபான், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உங்களிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். எப்படி பாஸ் பார்த்தீங்களா? உங்க முதலாளி இப்படி கிடையாது. நான் சொல்றேன், இந்த காலை வெளியில என் முதலாளி இப்படி இருக்குதுன்னு மண்டே பிச்சிட்டு இருக்க ஆட்கள் லாபான மாதிரி உங்க முதலாளி கிடையாது. 10 நேரம் சம்பளத்தை மாத்தினா அவன் எப்படிப்பட்ட பாஸ் பாருங்க. கவனிப்ப அடுத்த வசனம், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், என்னோடு இராமற் போனார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையா என்ன செய்யிருப்பீர்? ஆனா அவர் கூட இருந்தார், அதான் பிரச்சனை. கூட இருக்கும்போது எந்த லாபானும் வெறுமையா அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாது, அதான் விவரம். கவனிங்கள், இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கணும், அவர் கூட பழகணும், இப்படிப்பட்ட வாஞ்சி பெருக வேண்டும் ஐயா. இந்த தேவன் என் கூட இரு ஆண்டவரே, என் கூட இரு ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் கல்வாரியின் மூலமாக மாம்சமாயி திரை எப்பொழுது கிழிந்ததோ அந்த கர்த்தர் உன் கூட செய்கிறார், இருக்கிறார். ஆனால் உன் கூட இருக்கிறவர் இன்னார் இந்த அறிவு. இந்த அறிவு வரும்பொழுது வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி இரவும் போல உட்கார்ந்து கவலைப்படுகிறதுக்கு இவர்களுக்கு அந்த தெளிவு இல்லை. தெளிவுள்ளவர்கள், ஞான தெளிவுள்ளவர்கள் சொல்கிறார்கள், யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய பாச காட்டு லாபான காட்டிலும் என்னை வெறுமையா ஒண்ணும் யாரும் ஆக்க முடியாது. என் தேவன் என்னோட என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிக்கலாம் இப்ப ஒரு சில வசனங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப லாபானுடைய பிள்ளைகளை பார்த்து பேசுறான் பாருங்க, 7வது வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு பத்தியா. பெரியவர் கூட இருக்காரியா லாபான காட்டிலும், உன் முதலாளியை காட்டிலும், உன் மேனேஜரை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறான். பட்டிருக்கிறது வாசி என்ன நடந்து பாரு, 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவர்கள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டியை போட்டு எல்லாரும் கையை கரங்களை சோதரிப்போம். அவன் திருட்டு போய் மாத்திட்டே இருக்கான் பாருங்க, சம்பளத்தை மாத்திட்டே இருந்தான். கடத்தில இவன் சொன்னான், எப்பா இது நமக்கு சரிப்படாது, நான் வீட்டுக்கு போறேன் சொன்னான். உன அவன் சொன்னா போகாத போகாத, நீ என்னைக்கு வந்தியோ அன்னையிலிருந்து உன்னையால எனக்கு ஆசீர்வாதம் வருதுங்கிறது குறிப்பினால் என்ன செய்யிட்டேன், கண்டுபிடிச்சுக்கிட்டேன். தேவன் கூட இருந்தா என்ன நடக்கும் பாருங்கய்யா, தேவன் உன்னோடு கூட இருப்பாரா? நான் நீ ஒரு சக்சஸ் என்று வேதம் சொல்கிறது, ஏராளம் வசனம் நான் காண்பிக்கிறேன். யூ கேனாட் பி எ ஃபெயிலியர். தேவன் கூட இருக்கிற ஒரு மனிதன் ஃபெயிலியரா இருக்கவே முடியாது. இருந்தால் என்றால் விசுவாசத்துல ஃபெயிலியர் அர்த்தம், விசுவாசத்துல கோளாறு இருக்கிறது. கவனிங்களாகவே பாருங்க, நான் திருட்டு போய் சொன்னா வந்து புள்ளி போட்ட ஆட்டுக்குட்டிகள் பிறக்கிறது கொஞ்சம் ரேர், அதனால லாபான்னு சொன்னா புள்ளி குட்டியாக்கும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னா பிறக்கிறது எல்லாம் புள்ளி குட்டியா இருந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் கலப்பு நிறமானவையில் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகள் நினைச்சது. உன்னை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், புள்ளி குட்டியும் கலப்பு நிற குட்டியும் சரித்திரத்தின் வாஸ்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர், நான் கிடைக்காது. சும்மா சாதாரண வெள்ளையா இருக்கிற ஆடு முழுசும் கருப்பா இருக்க ஆடுன்னு நிறைய பிறக்குமா? லாபான் பல ஆண்டுகளாக மந்த மீட்புனா இருந்து இந்த அறிவுலாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த அறிவு காட்டிலும் தேவன் பெரியவர். கவனியுங்கள், ஆகவே
ஒன்பதாம் வசனம், இவ்விதமாய் தேவன் உங்கள் தகுப்பினுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு என்ன செய்தார்? தேவன் கூட இருக்கிற மனுஷன் கூட பலர் கொஞ்சம் யோசித்தான் பழகணும் போல் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கெல்லாம் எடுத்து இங்க கொடுத்துருவாரு போல் இருக்கு. ஒரு கம்பெனில வேலைக்கு போனா கடைசியில் முதலாளி இருக்கிறதெல்லாம் பிடிக்க போனா முதலாளி ஆக்கிடுவார் போல் இருக்கு. கொஞ்சம் யோசித்து அந்த ஆடுகளை சேர்க்கணும் கவனி. ஆகவே இப்ப வாசிக்கிறேன் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். எந்த புருஷன்? தேவன் கூட இருந்த புருஷன். தேவன் கூட இருந்த புருஷன். ஆசிகளா இப்ப தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது மன்னித்து 39வது அதிகாரம் 2:1 வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போட என்ன செய்தார்? காலையில் கர்த்தர் உங்க கூட இருக்காரா இல்லையா? இங்க வாசிக்கிறேன், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் என்ன செய்தான்? காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எய்த்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான யாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எய்த்தியின் வீட்டை செய்தார். எப்படி தேவனையா? இவன் கூட இருந்து இவனை ஆசீர்வதிக்க மாத்திரம் இல்லை, இவன் எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீட்டை நினைச்சாரா ஆசீர்வதிக்கிறாராம். கவனிங்கள், அந்த எய்த்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான வீடு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்க மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாக இருந்தான். தேவன் கூட இருந்தார்னா எப்படி பாரு? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, God was with Joseph and he was a successful and prosperous man. பாருங்க, ஜோசப் was a successful man. He was prosperous என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் அருமையானவர்களே ஒருத்தன் கூட இருந்தான்னா அவனை சக்சஸ் ஆக்குறதுக்கு தான் அவர் கூட என்ன செய்யறார் இருக்கிறார். ஃபெயிலியர் ஆக்குறதுக்கு இல்ல. வாசிக்கலாம், இந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்தா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை, டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா யோசேப்பினுடைய சக்சஸை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருச்சு. கடைசியில் பிரச்சனை ஆகி கடைசியில் புருஷன் வந்தவொடனே ரிப்போர்ட் பண்ணான். இந்த வீட்டில் கொண்டு ஒரு சியரே அந்த மனுஷன் அவன் இப்படி இப்படின்னு சொன்னான். உடனே வாசிக்கலாம் இப்போ 39:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்தான். அவரை விசுவாசிக்கிற மனிதன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிவுள்ள மனிதன் ஜெயிலுக்குள்ள இருந்தா கர்த்தர் அங்கேயே நெசிவார் இருப்பார் என்று தெரிந்து விடுங்கள். என் தேவன் என் கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த அறிவு அருமையான கவனியங்கள். ஆகவே இப்ப வாசிக்கிறேன், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எங்க போனாலும் ஃபேவர் தான். பாருங்க, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். இப்ப இந்த அம்மா கோழ சொன்னாலே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்து யோசிக்கிறேன். வீட்டுல இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்கான்னு சொல்லி செயலுக்குள்ள தள்ளனா அங்கேயும் போய் சக்சஸ் தானா? ஏன்னா இது சக்சஸ் வந்து யோசேப்பு கிட்ட இல்ல, கூட இருக்கிறாரு. அவர் பேர் மிஸ்டர் சக்சஸ், அவர் தான் மிஸ்டர் ஜீசஸ். God is a success. என்னமேல் தேவன் அருமையால ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாபாரம் செய்தால் சக்சஸ், ஊழியம் செய்தால் சக்சஸ், குடும்பத்தை நடத்தினால் சக்சஸ், பரிசுத்த ஜீவிதிலே சக்சஸ், ஜெப ஜீவிதிலே சக்சஸ், கர்த்தர் கொடுக்கிறதிலே சக்சஸ், ஆவியிலே சக்சஸ், ஆத்மாவிலே சக்சஸ், சரத்திலே சக்சஸ், மேரேஜ் லைஃப்ல சக்சஸ், பிள்ளையிலே சக்சஸ், டோட்டல் சக்சஸ், டோட்டல் ப்ராஸ்பரிட்டி. இதுதான் தேவன் ஒரு மனிதனோட கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கிறார் சொன்னா God is the most successful person in the universe. அவர் கூட இருக்கிறார்னா அது ஒரு privilege, சாக்கியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றல்ல ஏராளம் வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் மன்னித்துக் கொள்ளுங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம்
யாத்ராகமம் 33:14. அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். தமிழில் தவறாக மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி அண்ட் ஐ வில் மேக் யூ எ சக்சஸ். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. லிவிங் பைபிள் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சக்சஸ் ப்ராஸ்பெரிட்டி என்ற வார்த்தை மனதிலே நான் பதிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, என் பிரசன் உன் கூட செல்லும், நான் உன் கூட வருவேன். அண்ட் ஐ வில் மேக் யூ எ சக்சஸ். இருந்தாலும் பாருங்க, மோசே ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு சக்சஸ் தேவையா தேவையில்லையா? கவனிங்களாகவே, ஊழியக்காரர்கள் வந்து எல்லாவற்றுக்காட்டிலும் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார், திட்டமிட்டு இருக்கிறார். ஏன்? இவங்க தாயா விசுவாசியை காட்டிலும் அதிகமாக கர்த்தரோடு ஒரு நெருக்கத்தை தேவன் நியமித்திருக்கிறார். கர்த்தர் விசுவாசிட்டு இருக்க காட்டிலும் இன்னொரு மடங்கு இவன் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி இருக்க ஊழியக்காரர் தோத்து போவாங்கன்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. அப்படின்னா பாஸ்டானே ஊழியக்காரர், அவங்க தெளிவு இல்லாததான் விஷயம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள், சங்காரமாகிறார். அவ்வளவுதான். அநேக மக்களுக்கு என்னன்னா, ஊழியக்காரனா பாவம், ஒரு பரதேசி மாதிரி, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணுங்கிற அபிப்பிராயம் தான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிறது. ஆனா விசுவாசியில காட்டிலும் ஊழியக்காரர் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். காரணம், அவங்கள காட்டிலும் இவங்க அதிகமாக கர்த்தரை பழகுறாங்க. அவங்கள காட்டிலும் கர்த்தரோடு நெருங்குகிறார்கள். மேன்மையான ஒரு அழைப்பை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு எல்லாரும் கர்த்தருக்கு விசேஷம், ஆனா விசுவாசியில காட்டிலும் ஊழியக்காரர் இன்னும் அதிகம் கர்த்தருக்கு விசேஷம். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஃபெயிலியர்ஸா இருக்க முடியும்? கவனியுங்கள், மோசஸ் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் கூட வருவேன். அந்த பலாபலன், நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பா. காரணம், 33 லட்சம் ஜனங்களை பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் பயங்கரமான பிசாசின் அழிவின் சக்தியிலிருந்து நீ விடுதலை ஆக்கி காணாந்த தேசத்துக்கு வழி நடத்திட்டு போனோம்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் தான் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆமா, சும்மா ஏதோ ஒண்ணுக்கு இல்லாத ஒரு பிரசங்கி செய்யறது இல்லை. இது சக்சஸ்ஃபுல் பர்சன் தான் செய்ய முடியும். சக்சஸ்ஃபுல் காட் கூட இருக்கும்போது அதை செய்ய முடியும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னொரு வசனம் வாசிப்போம், வாசிக்கலாம். 1 Samuel 18:14. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். உன்ன கவனிங்க, ஆபிரகாம் செத்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. யோசேப்பு மரித்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா இங்கே வேதம் சொல்கிறது, இங்க ஒரு ஆள் கூட கர்த்தர் என்ன செய்தார், இருந்தார். நான் சொல்றேன், இந்த காலவெளியில் தாவீது மறுத்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா கர்த்தர் கண்டிப்பா என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தாவீதோட இருந்தார். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். 15 வசனம், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு என்ன செய்தான், பயந்திருந்தான். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, When Saul saw the success of David, he stood in awe. தாவீது சக்சஸ்ஃபுல்லா அவன் நடக்கிறத பார்த்து ராஜாவாகி சவுல் பிரமித்து நின்றான். எழுதப்பட்டிருக்கிறது, இவன் ஒரு பின்மாற்றக்காரன், கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகி விட்டார். இவன் கூட கர்த்தர் இல்ல, இவன் கூட கர்த்தர் இருக்கும்போது இவனும் சக்சஸ்ஸா நினைச்சுதான் இருந்தான். ஆனால் இப்படி பின்மாறின உடனே 17 வயது வாலிபன் தாவீதை பார்த்து பயப்படுறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பிரமிப்படைந்து நின்றான். எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தாவீது செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஆகவே பெரிய ராஜா, இவன் ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஈசா இந்திய குமாரன், பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு பரதேசி மாதிரி ஒரு பையன். ஒன்னே ஒன்றுதான் அவனுக்கு தெரியும், ஃப்ளூட் வாசிக்க தெரியும். இன்னொன்னு, அந்த ஃப்ளூட்டை கர்த்தருக்கா என்ன செய்யும், வாசிக்க தெரியும். கவனிங்கள், ஆட்டு மேய்ப்பனாக இருக்கும் போதே தன் தேவன் என்னோடைய கூட இருக்கிறார்ங்கிற அறிவு அவனுக்கு நிறைய இருந்தது. அவன் சொன்னான், கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் மரண இருளும் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். பேரும் புகழும் பணமும் ஒன்று வரலையா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அறிவு இருந்தது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆள் அனுப்பி அவனை தேட வேண்டிய நிலையிலே கர்த்தர் நெசிதார் அன்னைக்கு வைத்தார். சாமுவேல் தைல கொம்பில் தைலத்தை நிரப்பிக்கிட்டு பெரிய ஊழியக்காரன் இந்த சின்ன பயலை தேடி அலைகிறான். இப்படி தேவன் கூட இருப்பாரானால் ஆசீர்வாதங்கள் இப்படி நம்மளை தேடி நிச்சயம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் கால நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்வு உன்னை தேடி வரும். காரணம், வாழ்வின் தேவன் தான் அவர் பேர் மிஸ்டர் ஜீசஸ், ஹீஸ் எ சக்சஸ். ஆகவே பாருங்கள், தேவன் அவனுடைய கூட இருந்தார். ராஜாக்கள் அவனை கண்டு பயந்தார்கள். வாசிக்கலாம், வாசிப்போம். 2 Samuel 5:10.
ரெண்டு சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். பாருங்க, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, டேவிட் பிகேம் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னும் பெருசாயிட்டே போயிட்டு இருந்தான். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அருமையான பிள்ளை அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். எழுதப்பட்டிருக்கிறது, காரணம் கர்த்தர் அவனோட கூட என்ன செய்தார்? இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது வர 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 பெரியவனானான், கர்த்தர் அவனோட கூட என்ன செய்தார்? இருந்தார். நம்முடைய தேவன் நம்மை பெரியவர்களாக்குற தேவன், நம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவன், பரதேசிகளை அழைத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன், சிறியவனை குப்பையில் எடுத்து ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைக்கிற தேவன், எளியவர்களை புழுதியில் எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன், எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அதுக்குத்தான் அந்த புஸ்தகம் சாட்சியா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் திறந்து விடும் போது பெரிய பெரிய மேதைகளை போய் கர்த்தர் வந்து பிடிக்கல. மேதையில பிடிச்சாச்சுன்னே சொல்லுவான், பரதேசியில பிடிச்சாரு, பிடிச்சு எல்லாத்தையும் ராஜாக்களை மாத்தினாரு. பாருங்க, ஒண்ணுமில்லாதுகள் எல்லாம் கவனியுங்கள். நம்முடைய தேவன் மகா பெரியவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கூட இருந்தார்னு சொன்னா, உயர்வுக்கென்றே தேவன் நம்ம கூட என்ன செய்யறார்? இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், உயர்வுக்கென்றே தேவன் என்னோட கூட இருக்கிறார். தாழ்ந்து கவனியுங்கள். இன்னொரு வசனம் வாசிப்போம், 2:17-3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகாலுகளை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழியில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்யின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இப்ப வாசிக்கிறேன், ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை நினைச்சார், திடப்படுத்தினார். ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். வாசிக்கிறேன், யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. கவனியுங்கள். ஆகவே ஐஸ்வர்யம் இருக்கு, தப்பு ஒன்றும் இல்லையா? ஐஸ்வர்ய சம்மனராகி இயேசு கூட இருக்கிற அந்த அறிவு, அது முதலாவது செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எழுச்சிதான் கர்த்தருக்கு முதலிடம். கர்த்தரை பற்றி என்மையான உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை இவைகள் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனும் கூட இருக்கிறார், ஐஸ்வர்யமும் கூட இருக்கிறது. இப்ப ரெண்டாவது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம், ரோமர்கள் நிருபம் 8:8. ரோமர் 8:31 வசனம், இவைகள் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்க, முதலாவது God with us, இங்க God for us. தேவன் நம் முதலாவது நம்மோடு இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நம்ம பட்சத்தில் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் அருமையானவர் இதை நமக்கு வெளிச்சமாக்கி தருவாராக. ஒரு மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்ம கட்சியில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இதே அருமையானது மனதிலே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய விரோதி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற பிரச்சனைகள் தேவனாலே வந்தவள் அல்ல. உன்னுடைய மதியினத்தினால் இருக்கலாம், ஞான குறைவினால் இருக்கலாம், கீழ்ப்படியாமையினால் இருக்கலாம், பல்வேறு 1008 காரணங்களால் இருக்கலாம், சாத்தானாலும் அவருடைய சைனிங்களாலும் இருக்கலாம், தேவனாலே வந்ததில்லை. வேதம் சொல்லுகிறது, God is our friend, God is not our foe, He is our friend. தேவன் நம்முடைய எதிரி அல்ல, நம்முடைய நண்பர். தேவன் எப்போதுமே நம்ம கட்சியில் தான் இருக்காரு. அவைதான் வந்து பேதுருவிலே பேதுரு சொல்லும் போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விளங்கலாமோ வந்து வகை தேடி சுற்றி திரியான்னு போட்டிருக்கு. உங்கள் எதிராளியா யாரு? உங்கள் எதிராளியாய பிதாவானவர் ஜெனர் யோசித்துறாங்க. உங்கள் எதிராளியாய பிதாவானவர் எவனை அடிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியிறார். அடி யாருக்கு விடணும்னு சொல்ல முடியாது. அந்த அக்காவுக்கு குழந்திருக்கு, நாளைக்கு நமக்கு குழந்தா நினைச்சியும் விழும், எதிர்பார்க்கலாம். We don't know what will happen tomorrow, brother. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை யாருக்கு தெரியும் பிரதர்? கத்து சித்து பைபிள் முதல்ல படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுறது, God is on our side and God is full of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்னுடைய கோஷ்டியில இருக்கிறார். நான் சில சமயங்களை தவறு செய்து அவரை அவமானப்படுத்தும் போதும் கர்த்தர் என்னுடைய கோஷ்டியில தானே செய்கிறார், இருக்கிறார். கரங்கத்தில் சோதரிப்போம். அறிவு
உங்கள் எதிராளியாய் யாரு? உங்கள் எதிராளியாய பிதாவானவர் ஜனர் யோசித்துறாங்க. உங்கள் எதிராளியாய பிதாவானவர் எவனை அடிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அடி யாருக்கு விழும்னு சொல்ல முடியாது. அந்த அக்காவு குழந்தைக்கு நாளைக்கு நம்ம குழந்தை நினைச்சியும் விழும், எதிர்பார்க்கலாம். We don't know what will happen tomorrow, brother. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய சித்தத்து யாருக்கு தெரியும் பிரதர்? கர்த்தருடைய சித்தத்தை பைபிள் முதல்ல படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுறது, God is on our side and God is full of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் என்னுடைய கோஷ்டியில இருக்கிறார். நான் சில சமயங்களில் தவறு செய்து அவரை அவமானப்படுத்தும் போதும் கர்த்தர் என்னுடைய கோஷ்டியில நினைச்சுகிறார் இருக்கிறார். லக்கரங்க திரு சோதரிப்போம். அறிவு சில சமயங்களில் தவறு செய்து அவரை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தும் போதும் கர்த்தருடைய ஆவியான தூக்கப்படுகிறார். ஆனா சொல்லுகிறாரு, நான் வந்து இன்னும் அவன் பட்சத்தில் நினைச்சுகிறேன் இருக்கிறேன், மனம் திரும்பும், மனம் திரும்பும். என்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை என்ன செய்யும்? சுத்தி இருக்கும். ஆகவே தப்பு செய்தவங்களை கூட கர்த்தர் தண்டிக்கிறது இல்லையா? இருக்க தப்பு செய்தா செய்யாதவர் கர்த்தர் என்னை தண்டிக்கிறார் தண்டிக்கிறார்ன்னு சொன்னா என் ஜனங்கள் அறிவில்லாம என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் தவறு செய்யும் போது கூட அவர் என்னுடைய பட்சத்தில் தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் சாத்தாங்கிட்ட நம்மளை பிடிச்சு கொடுக்கறது இல்லையா? எனக்கு பெரிய பெந்தகோஸ்து சபையில் பெரிய அருமையான உள்ளே நாங்கள் மனவாட்டி சபைன்னு சொல்றவர்கள் இன்னைக்கு போதிக்கிறார்கள், கர்த்தர் சாத்தாட்ட கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி பரலோகத்துக்கு போகும்படி தகுதிப்படுத்துகிறார். அப்பா 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 பாவம் சா கர்த்தர் கையாலாகாதவர் இவருக்கு ஒன்றும் தெரியாது. இனி சாத்தாட்ட கொடுத்தா என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். அப்யூசிங் காட், கர்த்தரை அவமானப்படுத்துறது. இதனால தான் அநேக விரும்பத்தகாத காரியங்கள் சபையில் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அடுத்தவன் பார்க்குறான், அக்காவுக்கு எப்படின்னு சொன்னால் நமக்கு என்னன்னு யோசிக்கிறான். தொடர்ந்து அருமையால விரும்பத்தகாத காரியங்கள் சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இன்னான்மை கொடுத்துற அறிவு வைராக்கி நமக்கு நேச வைராக்கி நம்மளை பற்றி பிடிக்கும். நான் சொல்றேன், God is full of love and he is on my side. அதனால தான் அடுத்த வசனத்தில் ஆவியான சொல்லும் பொழுது, சொந்த குமார்னு பாராமல் அவரையே கல்வாரியிலே நீச கோலத்திலே 33 வயதின் வாலிய பிராயத்திலே உங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே இன்னைக்கு ஜெபத்தில் நான் வரும்போது கர்த்தரை மாற்றுறதுக்காக நான் உபாசம் இருந்து அவர் காலை திருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே என் பட்சத்தில் என்ன செய்கிறார் இருக்கிறார். நான் உபாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி என் பட்சத்தில் இருக்கிறாரு, உபாசம் இருந்ததுக்கு அப்புறமும் என் பட்சத்தில் இருக்கிறாரு. இந்த அறிவோட உபவாசம் இருந்தால் எனக்கு பதில் வரும், இந்த அறிவு இல்லைன்னா பதில் நினைச்சியாது வராது. இவ்வளவுதான் என்றா தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் உபவாசம் கர்த்தரை மாற்ற போறது இல்லை? கர்த்தர் ஏற்க வேண்டிய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு என்று ஏற்க வேண்டிய பட்சத்தில் அறிவோடு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா பதில்கள் துரிதமாக என்ன செய்யும் வரும். ஆனால் தான் இன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஜெபம் அல்ல, முதலாவது அறிவு. எங்க பார்த்தாலும் பாருங்க, உபவாசம் ஜெபம், உபவாசம் ஜெபம், ஏன் பதில் வரல? நின்று சிந்தித்து பார்க்கணும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவரே, ஏதோ நான் பட்டினி கிடக்கிறதுனால நீர் எனக்கு பதில் கொடுக்கறது இல்லை, நீர் அன்பாகவே இருக்கிற அப்படின்னாலே குமார் நீ எனக்காக தந்தீர், இதை தர்றது எவ்வளவு நிச்சயம். உங்களுடைய அன்பை நான் நம்புகிறேன், துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். நன்றி கண்ணீர் இந்த நிலையில் வரும் பொழுது உள்ளே இருக்கிற ஆவி மனிதனை பார்த்து பரலோகத்தின் ஆவியானவர் அற்புதங்களை அங்கே செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ள பூராவும் அருமையான முறுமுறுப்புகளும் வந்து நடக்காது விளங்காதுங்கிற இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது வருங்கள் அற்புதங்களும் நடக்காமல் போயிருது. ஒருத்தருக்கு நடக்கலன்னு மக்கள் சொல்றாங்க, ஜோமணி பதில் பெற்றுக்கொள்வது லேஸ் இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க, அக்கா ஜோமனாங்க, அவங்களுக்கே பதில் நிச்சயில வரல. கர்த்தர் ஏற்கனவே என்ற பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய மனதை நான் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் ஏற்கனவே என்ற பட்சத்தில் செய்கிறார் இருக்கிறார். இதை அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் எனக்குள்ளே என்ன செய்கிறார் இருக்கிறார். பாருங்க, இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இல்லாத ஒரு பெரிய ஒரு சிராட்சியம், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த ஒன்றை மாத்திரம் பார்த்து முடிச்சிடும். எப்படி இருக்கும்? 13 வாசிக்கிறேன், 5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, மூணு காரியங்களை இந்த காலவில் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் கூட இருந்தா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் பர்சன். ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நாம் வந்து அவர் கெஞ்ச வேண்டிய அவசியமெல்லாம்
இல்ல, ஜெபம் என்பது கெஞ்சிறது இல்ல, ஜெபம் என்பது அறிவோடு உரிமையோடு பிள்ளை மாதிரி வந்து வாங்கி அருமையான உள்ளே கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு பெரிய சலாக்கியம் என்பது முதலாவது தெரிந்து கொள்ளணும். கடவுள்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அநேக மக்கள் கெஞ்சிறதும் கூப்பாடு போடுறது இதான் ஜெபம் நினைக்கிறாங்க. அதனால தான் பதில் வரவில்லை என்று இந்த காலவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளை அருமையான சோத்துக்கு உங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா, என்னடா பிச்சைக்கார பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்க, வந்து சாப்பிட வேண்டியதானடா, உனக்கு இல்லாத சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படி சொல்றோம். ஆனா நான் போய் கத்திர சமுத்திர போய் ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே விட்டுறாதி, ஆண்டவரேன்னு சொல்றோம். கவனிங்க, எங்க வீட்டு மந்தாட்டு நிறுத்திட்டு முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னார்னு அறிந்து கொண்டு அவரை நேசிக்க ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய சமுத்திரம் வரும்பொழுது துதித்தலோடும் ஆனது சந்தத்து சத்தத்தோடு வருவதற்கு பழகுங்கள். அழுகிறதுக்கு போலாம், கவலைப்படுறதுக்கு போலாம். அருமையில் கத்தர் சமூகத்தில் சந்தோஷமாய் வாருங்கள். கண்டிப்பா பதில் நிச்சயம் போறது, வரப்போகிறது. இங்கே மூன்றாவது நிலையிலே பாருங்கள், God is in us. நம்ம சொல்லும்போது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் நான் போன வார்த்தை சொன்னேன், நாமே அவருடைய வீடா என்ன செய்வோம், இருப்போம். வீட்டில் வீடுனா குடியிருக்கிற இடம், 24 மணி நேரம் அதுக்குள்ளதான் நம்ம குடியிருக்கிறோம். போகலாம் வரலாம், ஆனால் அங்கதான் குடியிருக்கிறோம். தேவன் எனக்குள்ளே குடியிருக்கிறார், உனக்குள்ளே குடியிருக்கிறார். என்றிருந்து கல்வார் செல்ல இயேசுவின் சரணம் கிழிக்கப்பட்டிருந்து, அந்த திரை ரெண்டா கிழிக்கப்பட்டிருந்து, இறைவன் மனித இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நேரம் கூட என்ன செய்யறது இல்லை, நம்ம விட்டு விலகுறது இல்லை. ஆகவே அதனால என்ன லாபம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலிட்ட கேட்டா, அவர் சொல்கிறார், ஆகையால் நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், God is my helper, God is my helper, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் என்ன செய்யேன், பயப்படேன். ஆகவே தேவன் என்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய கட்சியில் அவர் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை மணி நேரம், 24 மணி நேரமும், 365 நாட்களும். பிரச்சனை இருக்கிற காலங்களிலும் இல்லாத காலங்களிலும் மனிதர் உள்ள இருக்க முடியாத சந்தர்ப்பத்தில் கர்த்தர் உள்ள இருக்கிறார். அவர் எதுக்கு இருக்கிறார் தெரியுமா? God is my helper. உள்ள அவர் எதுக்கு இருக்கிறார் சொன்னா, நமக்கு உதவி செய்யிருக்கான்னு செய்யறாராம், இருக்கிறாராம் பாருங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் எல்லாரும், எனக்கு ஒத்தாசரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சங்கீதக்காரன் ஏதாவது சொன்னான். எதை பற்றி சொன்னான் தெரியுமா? எருசலேம், அங்கே இருக்கிற ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்க மகா பரிஸ்தலம், அந்த பரிஸ்தலத்தில் இருக்க உடன்படிக்கை பெட்டி, அதன் மேலே இருக்க கிருபாசனம், இதைத்தான் எல்லாரும் பார்த்து கும்பிட்டாங்க. அன்னைக்கு எனக்கு ஒத்தாசரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரச்சனை வந்த மாத்திரத்திலே ராஜாக்கள் தொடங்கி அடிமை வரைக்கும் எல்லாரும் எருசலேமில் உள்ள உடன்படிக்கை பெட்டி இப்படி நோக்கி பார்த்தாங்க. எங்க ஜெபம் பண்ணாலும் அங்க அதுக்கு நேராக கையை இப்படி குப்பி ஜெபித்தார்கள். இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், அந்த ஒத்தாசை வரும் பருவதும் உனக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார். அங்கங்க ஓடி தெரியாத, ஒவ்வொரு கிரவுண்டா ஓடாத, ஒவ்வொரு ஊழியக்காரண்டியா ஓடாத, ஒவ்வொரு திட்டியா தீர்க்க தரிசனம் கேட்டு ஓடாத, உனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவை பெற்றுக் கொண்ட காலவெளியிலே, God is my helper. தேவன் இன்னொரு பாரமா எனக்குள்ள இல்ல, அவர் எனக்கு உதவி செய்யும்படி 364 கூட இருக்கிறார். கவனியுங்கள், தேவன் எனது சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், பிசாசு எனக்கு என்ன செய்வான், வியாதி எனக்கு என்ன செய்யும், பண வீக்கங்களும் விலை ஏற்றங்களும் என்னை என்ன செய்யும், எந்த செய்வனையும் மலையாள மாந்திரியும் என்னை என்ன செய்யும், தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எனக்குள்ளே இருக்கிற உலகத்திற்கு காட்டிலும் பெரியவர், எதை காட்டிலும் ஒரு பெரியவர். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பயன்படுத்திக் கொண்டார் பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறனால அவங்க சக்சஸ் ஆனாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே அவர் ஜெபித்து பதிலை பெற்றுக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கூட உள்ளே இருக்கிறபடினாலே எப்போதும் சமய சகாயர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. உடனே நான் சொல்லி முடிக்க போறேன். சங்கீத 46 எழுதப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்தில் என்ன துணையானவர். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, டைம்லி ஹெல்ப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த நேரத்துக்கு உனக்கு ஆபத்தோ அந்த செகண்டில் உதவி செய்யறதுக்கு அங்கே ஒருவர் செய்கிறார், இருக்கிறார். அதுதான் அனுகூலமான துணை. எந்த மனுஷன் உனக்கு உதவி செய்ய முடியும், எந்த டாக்டர், எந்த வக்கீல், எந்த புருஷன், எந்த முதலாளி, எந்த ஊழியக்காரர் உனக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அப்படி மாம்சம் கிழிக்கப்பட்டபடினாலே இறைவன் 24 மணி நேரம் உனக்கு உதவி செய்யிருக்கா, உள்ள என்ன செய்கிறான், இருக்கிறான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேர் துக்கப்படுத்தி உள்ள இருக்கிறவரை பற்றி இவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஒவ்வொருத்தட்டியா ஓட வேண்டியது.
வாழ்நாளெல்லாம் ஓடியும் ஒரு பிரச்சனையும் தீரமாட்டேங்க. ஏன் தெரியுமா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுறதோ அவனுக்கு அதிகம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஆவியானவர் உள்ள இருந்தார்னா இருக்கிறவர் யார் இதெல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிள்ளைக்கு சோகம் இல்லையா? மணி ராத்திரி 12, ஊழியக்காரருக்கு ஓடி போய் போன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. சமய சகாயர் பரியாரி அவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவைன்னு சொன்ன உடனே எங்க வட்டி கடன் கொடுக்கான்னு சொல்லி ஓடுறது இல்லை. சமய சகாயர் எனக்குள்ள இருக்கிறார். பேய் பிசாசு கோளாறு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமய சகாயர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், எந்த பேயில காட்டிலும் பெரிய, எந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர். 24 மணி நேரமும் சகாயம் பண்ணும்படி அவர் நமக்குள்ள நினைச்சாராம் இருக்கிறார். ஐயா கவனிங்கள், அவை கூட கர்த்தர் இருப்பாரானால் இவர் சக்சஸ் நம்முடைய பட்சத்தில் அவர் இருப்பாரானால் 100க்கு 100 பதிலே அவர் தருகிறார் எழுதப்படுகிறது. உள்ளே அவர் இருப்பாரானால் யார் உனக்கு ரோதமாக இருக்க முடியாது. 24 மணி நேரம் அவர் உதவி செய்யும்படி என்ன செய்கிறார்? உள்ளே இருக்கிறார். ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, என் பட்சத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு உள்ளே நீர் உதவி செய்ய முடியும் இருக்கு. நான் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். Glory to Jesus. Hallelujah. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிரார் தீர்ப்பவர் யார்? அவனை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரம் வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரம் எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன், யோசபாத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் ஐஸ்வர்யத்தை எனக்கு தரும், என்னை வெற்றி உள்ளவனாக மாற்றும். தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. குமாரனியே எனக்காக தந்தவர், என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறார். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னுடைய சமய சகாயர். அவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பிசாசு காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். வியாதி காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். தோல்வி காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். பயத்தை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். தர்த்தரத்தை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். எல்லாரும் கலந்து சோதிப்போம்.
ஹல்லேலூயா 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 தேங்க் யூ. ஒரு மணி நேரம் பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கின்ற அறிவு எனக்கு தாரும். நீர் என்று விரோதி இல்லை ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவது நான் உம்மாட்டை யுத்தம் பண்ணுறதும் உம்முடைய மனசை மாத்திரக்கு பிரயாசப்படுறதும் உம்ம காலை பிடிச்சிட்டு அழுகிறதும் கெஞ்சுறதும் ஏதோ ஒரு பெரிய உம்மகிட்ட வந்து பெரிய போராட்டம் பண்ணுறதும் இல்லை. இவ்வளோ நான் விதமாக நான் பண்ணியிருப்பேன், நான் என்ன மண்ணி இரத்தத்தால் கழுவும் என்ற அறிவின் அது. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் லார்ட். நீருடைய நண்பர், என் ஆப்த நண்பனுடைய தவப்பை. யார் என்ற எத்தனையோ பேருடைய பட்சத்தில் இருந்தால் இன்றைக்கு என் விரோதிகளாக மாறிவிட்டார்கள். அந்த மீண்டும் என்னுடைய நண்பராகவே நீர் இருக்கிறீர். சில முறைகளே தவறு செய்து உண்மை நான் அவமானப்படுத்தின சந்தர்ப்பத்திலும் என்னுடைய நண்பராகவே நீர் இருந்தீர். அது மாத்திரமல்ல, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். சமய சகாயர், எனக்கு வருகிற எந்த தேவையை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உணர்வை எனக்கு தாரும் பாருங்கள், அறிவு உணர்வு. இந்த ஜெபம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் நீங்களும் பண்ணோம். நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. நாங்கள் வந்து இங்கே அருமையான உள்ளே கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி தேவன்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் வந்து பெர்ஃபெக்டா நெவர். இயேசு பூரணர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உங்களைப் போல நாங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். வளர் பூரணராகிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். அவை எங்களை பாராதிருங்கள். எல்லாரும் பரலோகத்தை பார்த்து ஆண்டவரே, ஃபாதர் காட் மேக் மீ காட் கான்சியஸ். எப்போ தேவனை பற்றி ஒரு உணர்வுல நான் என்னை மாற்றம் லவீகமான கவலைகள் என்னை விட்டு மறையிட்ட ஆண்டவரே. கர்த்தரனோடு கூட இருக்கிறார், இந்த சார்பில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் 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 கர்த்தர். இந்த எண்ணம் எப்போது எவ்வளவு அருமையானபிள்ளே நம்மை ஆழ்கொள்கிறதோ அவ்வளவு நம் ஆவிக்குரியவர்கள். ஆவி மனிதன் வளருகிறான், வெளியே நடக்காத அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பல்லாண்டு காலமாக வராத ஜபங்களுக்கு பதில் சனப்படுதலே வரும் என்று நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய உலகம் அறிந்து கொள்ளாத சில ரகசியங்களை இந்த காலவெளியில் நாங்கள் பார்த்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய அன்பு காலம் துதிக்கிறோம். தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர். தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அதற்கு ஆமக்கு நன்றி. ஆண்டவராய் இயேசு எங்களுடைய கல்வாரி புண்ணியத்தின்மதாக இந்த சலாக்கியங்களை எங்களை தந்தபடி நாம் துதிக்கிறோம். தேவன் எங்களுடைய பட்சத்திலே கொண்டு வர நாங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலவெளி தேவன்கிற பட்சத்தில் இருக்கப்படினால் நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சலாக்கியங்களுக்காக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உண்மை குறித்து கர்த்தாவே மேன்மை பாராட்டுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய வெளிப்படுத்தல் வெளிச்சத்தினால் கர்த்தாவே எல்லா சிந்தைகளையும் இருதயங்களையும் நிறைத்து போடுவீராக. ஃபாதர் காட் மேக் அஸ் காட் கான்சியஸ். எப்போ தேவனை குறித்த தெய்வீகமான ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், கூட இருக்கிற தேவன், பட்சத்தில் இருக்கிற தேவனை குறித்த ஒரு உணர்வை அதிகமாய் கர்த்தாவே எங்கள் எல்லாருக்கும் கர்த்தாவே இருத்திவிடும் முடிவு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கவலைகள், லவீகமான கவலைகள், லவீகமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்படுவதாக. எல்லாரும் ஆவிக்கு இல்லாத நாட்களை மாற்றும். பிதாவே, தாவீதின் தேவன், யோசேப்பின் தேவன், யாக்கோவின் தேவன், எங்களுடைய முற்பிதாக்களின் தேவன், ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை சக்சஸ் ஆக மாற்றின தேவன், இந்த கால வெள்ள நீர்களை சக்சஸ் ஆக மாற்றுகிறது நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற இந்த விசுவாசம் முன்கூட்டியே நாம் துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். சமய சகாயர், எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த கால வெளியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க எல்லா பிசாசின சக்தியிலும் இயேசுவன் நாமத்தை நாம் அழிக்கிறோம். பிதாவை அற்புதங்களை செய்திருக்காம இயேசுவின் நாமத்தில் பிதாவை.